ஹலோ நான் உங்க எஸ்கே பேசுறேன் தோல்வியை முழுமையாக ஒத்துக்கொண்ட ஹமாஸ் கத்தாரில் நடந்த பேச்சுவார்த்தையிலும் சரி எகிப்தில் நடந்து கொண்டிருக்கும் பேச்சுவார்த்தையிலும் சரி ஹமாஸ் தோல்வியை ஒத்துக்கொண்டதாக ஆதாரங்கள் வெளியாக ஆரம்பித்துள்ளது நம்ம நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் உலகத்தின் அமைதியை பாதுகாக்க வேண்டிய ஐநா சபை அமைப்பிலேயே பல நூற்றுக்கணக்கான ஹமாஸ் தீவிரவாதிகள் இருப்பதாகவும் சென்ற வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதலுக்கு இந்த ஐநா சபையைச் சேர்ந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் பலவிதமான உதவிகளை செய்ததாகவும் ஏற்கனவே அந்த தாக்குதல் நடப்பதற்கு முன்பே ஐநா சபை நடத்தும் மருத்துவமனை பள்ளிக்கூடங்கள் போன்ற இடங்களில் ஹமாஸ் தீவிரவாதிகளின் கமாண்ட் சென்டர்ஸ் மற்றும் கண்ட்ரோல் சென்டர்ஸ் போன்ற தளங்கள் தயாராக இருந்ததாக ஆதாரங்கள் வெளியாகியுள்ளது இந்த தீவிரவாதிகளின் ஐடி கார்ட்ஸ் பாஸ்போர்ட்ஸ் அவர்களுடைய உண்மையான பெயர்கள் குடும்ப விவரங்கள் எல்லாமே இஸ்ரேல் நாட்டின் மொசாட் அமைப்பு கண்டுபிடித்து உலக நாடுகளின் முக்கியமான தலைவர்களுக்கு இஸ்ரேல் இந்த ஆதாரங்களை அனுப்பியிருக்கு முறைப்படி உலக அளவில் இது மாதிரியாக நடக்கக்கூடிய தவறுகளை ஐநா சபைக்கு சொல்லணும் நம்ம தான் சொல்லணும் உலக நாடுகள் சொல்லணும் ஆனால் இப்போ ஐநா சபை செய்துள்ள இந்த பெரிய தவறை ஒரு தீவிரவாத செயலை உலக நாடுகளுக்கு மற்ற நாடுகள் சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு பாருங்க பாருங்கள் ஹமாஸ் அல்லது பாலஸ்தீனிய பயங்கரவாதிகள் என்று இஸ்ரேல் சொல்லக்கூடிய நூற்றுக்கணக்கானவர்களை ஐநா சபை வேலைக்கு வைத்தது மட்டும் கிடையாது அவர்கள் ஐநா சபையின் கட்டிடங்கள் ஐநா சபையின் பணம் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் மெடிசின்ஸ் மருத்துவமனைகள் எல்லாத்தையுமே தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறது மொத்த உலகத்துக்கே அவமானம் இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலண்ட் ஏற்கனவே ஐநா சபையே ஒரு தீவிரவாத அமைப்புன்னு சொன்னது பெரிய பிரச்சனை உருவாக்குச்சு அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அது இன்னைக்கு உண்மை ஆயிடுச்சு பாருங்க இஸ்ரேலிடம் இன்னும் பல பெயர்கள் இருப்பதாக ஆதாரங்கள் வெளியாகி சர்வதேச அளவில் பல நாடுகளின் பணம் உதவி இந்த ஐநா சபைக்கு அனுப்பப்படுது நீங்க பாருங்க உலகத்தில் வறுமையில் இருக்கக்கூடிய நாடுகள் கூட உலக அமைதிக்காக இந்த ஐநா சபைக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு பணம் அனுப்புது ஆனால் உலகத்தின் மோஸ்ட் எத்திக்கல் சமூக அக்கறை கொண்ட நிறுவனமாக இருக்க வேண்டிய செயல்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்தாபனம் நிறுவனம் இன்று உலகத்தின் மிக கொடூரமான தீவிரவாதிகளுக்கு தீவிரவாதம் செய்வதற்கான எல்லா உதவிகளையுமே செஞ்சிருக்கு பாருங்க இந்த யுனைடெட் நேஷன்ஸ் ஊழியர்கள் எல்லாருமே சென்ற வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி நடத்திய தாக்குதலில் பங்கெடுத்ததாக இஸ்ரேலிடம் ஆதாரங்கள் இருக்கு அந்த ஆதாரங்களை தற்போது கொடுத்திருக்கு காசா நகரத்தில் இருக்கக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் கட்டிடம் முழுவதுமாக ஹமாஸின் கம்யூனிகேஷன் தளமாக பயன்படுத்தியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கண்டுபிடிச்சிருக்கு அது மட்டும் கிடையாது யுனைடெட் நேஷன்ஸ் ஏஜென்சியின் சொத்துக்களை பயங்கரவாத நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதை ஆதாரங்களுடன் மேற்கத்திய நாடுகளுக்கு காட்டியிருக்கு இந்த ஐநா சபையின் அதிகமான பணம் தீவிரவாத செயல்களுக்கு போயிருக்குங்கிற விஷயம் இஸ்ரேல் மீதான அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகுதான் மற்ற நாடுகளுக்கு தெள்ளத் தெளிவாக தெரிய வந்தது இந்த ஹமாஸ் பட்டியலை பார்த்து ஜெர்மனி அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் இது என்ன கேவலமான ஒரு பட்டியல் என்று கேள்வியை கேட்டு ஐநா சபைக்கே இது அசிங்கமாச்சே என்று தலைவர்கள் ஆதங்கப்பட்டதாக ஆதாரங்கள் வெளியாகியுள்ளன யுனைடெட் நேஷன்ஸ் அமைப்பு ஒரு பயங்கரவாத உதவி அமைப்பாக மாறிவிட்டது ஜெர்மனி பிரிட்டன் இட்டலி அமெரிக்கா போன்ற பல நாடுகள் எங்களுடைய மக்களின் வரி பணம் டாக்ஸ் பணம் பயங்கரவாதிக்கா பயங்கரவாத செயல்களுக்கா என்ற கேள்வியை கேட்டு பெரிய அடக்க முடியாத கோபத்தில் இருப்பதாக செய்திகள் வெளிவர ஆரம்பித்துள்ளது இந்த போர் தொடங்கிய பிறகு ஜெர்மனி மட்டுமே கடந்த ஏழு எட்டு மாதங்களில் சுமார் நானூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் நிதியாக இந்த ஐநா சபைக்கு கொடுத்திருக்கு இது ஒரே ஒரு தரவு ஸ்வீடன் கனடா மற்றும் ஜப்பான் இந்தியா உட்பட பல நாடுகள் இந்த நிறுவனத்திற்கு போர் நிதியாக பணம் கொடுத்திருக்கு இதில் இன்னொரு பெரிய சிக்கல் என்னான்னு பாருங்கள் இந்த நாடுகள் எல்லாமே இவ்வளவு சொன்ன பிறகும் இவ்வளவு ஆதாரங்களை காட்டிய பிறகும் இந்த ஆதாரங்களை இஸ்ரேல் வழியாகவோ மற்ற மேற்கத்திய நாடுகள் வழியாகவோ மற்ற நாடுகள் முக்கியமான நாடுகள் வழியாகவோ ஐநா சபையின் மிக முக்கியமான பிரமுகர்களுக்கு கொடுத்த பிறகும் கூட இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் யாரையுமே ஐநா சபை இன்னும் கூட வேலை நிறுத்தம் டிஸ்மிஸ் செய்யவில்லை இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலண்டு சொல்றாரு காசாவில் மட்டுமே பதிமூன்றாயிரம் ஐநா சபை ஊழியர்கள் இருப்பதாகவும் அதில் அட்லீஸ்ட் மினிமம் பேர் மினிமம் டுவெல் பர்சன்ட்டுக்கும் அதிகமானவர்கள் தீவிரவாதிகள் என்றும் அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதலில் அந்த டுவெல் பர்சன்டேஜுக்கும் அதிகமான தீவிரவாதிகள் ஐநா சபையை சார்ந்த தீவிரவாதிகள் அவர்கள் எல்லாருமே அந்த தாக்குதலில் உண்டு அப்படிங்கிற டேட்டாவை கேலண்ட் வெளியிட்டிருக்கிறார் ஆதாரங்களை வெளியிட்டுள்ளார் இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை கத்தாரில் முடிவடைந்து விட்டது இரண்டாவது பேச்சுவார்த்தை கைரோவில் எகிப்தில் நடக்கவுள்ளது உள்ளது நடந்துகிட்டு இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் திடீர்னு பேச்சை மாற்றிவிட்டார் அதற்கு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிற பேச்சு இன்று உலகம் முழுவதுமாக நடக்குது அதுக்கு மிக முக்கிய காரணம் ஹமாஸ் பலவீனம் அடைந்து விட்டது என்ற ரகசியம் என்ற உண்மை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் உளவு துறைகளால் பலத்த ஆதாரங்களுடன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் சிஐஏ இஸ்ரேலின் மொசாட்ஸ் இரண்டு அமைப்புமே ரகசியமாக மொத்த ரகசியங்களையும் சேகரிச்சிருக்காங்க அந்த டேட்டா பார்த்த அடுத்த நிமிடமே எனக்கு இதுதான் வாய்ப்பு இதை விட்டால் வேற வாய்ப்பே கிடையாது இன்னுமே ஹமாஸ் காலி என்ற உள்வட்டாரத்தில் இன்னுமே ஹமாஸோட வாழ்க்க ஹமாஸ் என்ற அமைப்பே காலி என்று தன்னுடைய உள்வட்டாரத்தில் நத்தனியாக பேசியிருப்பதாக ஆதாரங்கள் வெளியாக ஆரம்பித்துள்ளது இஸ்ரேலில் மேல்மட்ட தலைவர்களின் மத்தியில் கொஞ்சம் சலனம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதற்கான ஆதாரங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி மற்ற அமைப்பின் தலைவர்களாக இருந்தாலும் சரி இஸ்ரேலின் மதம் சார்ந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே அனுப்பப்படுது அமெரிக்காவின் உளவுத்துறை சொல்லுது ஹமாஸ் பயங்கரவாத குழுக்களுக்கு ஆயுதங்கள் பற்றாக்குறை வந்துவிட்டது ஏற்பட்டு விட்டது முன்னிலையில் நின்று சண்டை போட அளவுக்கு ஆட்கள் பற்றாக்குறை வந்துவிட்டது விட்டது சைனா மற்றும் ஈரானில் இருந்து வரக்கூடிய ஆயுத சப்ளை குறைந்து விட்டது இஸ்ரேலின் விமான படையால் தாக்கப்படுகிறது எனவேதான் எப்படியாவது ஒரு போர் நிறுத்தத்திற்கு ஆசைப்படுது இந்த ஹமாஸ் அது இஸ்ரேல் பிரதமரை ஒரு ஹார்ட் கேம் ரொம்பவும் ஹார்டான ஒரு விளையாட்டை விளையாட ஊக்குவிக்குது அப்படின்னு செய்திகள் வெளிவர ஆரம்பித்துள்ளது இங்கே தான் ஒரு சில பேர் சரியான புரிதல் இல்லாமல் ஒரு சில பேருக்கு புரிதல் இருந்தாலும் ஒரு வக்கிர புத்தியோட ஹமாஸ் ஜெயிக்கிறதா வெட்டியான ஒரு பேச்சு மைடி இந்த பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸின் நிலைப்பாடு மென்மையாகிவிட்டது

நான் நேற்று வீடியோல சொல்லியிருந்தேன் ஹமாஸ் தலைவர் சின்வரின் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டே ஆகி வெளியே வந்து அவன் இந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதலை எதிர்பார்க்கலை அப்படியே ஒரு கொஞ்சம் ஒரு தாக்குதலை செஞ்சு கொஞ்சம் பேரை கொண்டுட்டு கொஞ்ச பேரை கடத்திட்டு போயிடலாம் அப்படின்னு தொடங்கின ஒரு ஆப்ரேஷன் தான் ஆனா அதுக்கு பதிலடி வந்து உலகமே பிரமிக்கக்கூடிய அளவில் இஸ்ரேல் அதை ஒரு பெரிய போராக மாற்றும் அப்படின்னு ஹமாஸ் தலைவர்கள் யாருமே எதிர்பார்க்கல ஏன் ஹமாஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஈரான் சைனா போன்ற நாடுகள் கூட அப்படி ஒரு பதிலடியை எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்காவின் தேர்தலை பயன்படுத்தி அந்த கேப்பில் இஸ்ரேல் வந்து கொஞ்சம் பணிஞ்சு நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் இந்த தாக்குதலை செஞ்சோம் ஆனால் இது இவ்வளோ பெரிய விபரீதமான ஒரு விஷயமா மாறணும்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு ஹமாஸ் கூட்டத்தின் தலைவன் சின்வரோட வலது கை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அது சின்வர் சொல்றதுக்கு சமம் அப்படி ஒருத்தன் சொல்லியிருக்கான் பிரதம மந்திரி பெஞ்சமின் நத்தன்யாகுவின் புதிய கண்டிஷன்ஸ் எல்லாமே டெரிஃபிக்காக இருப்பதாக சொல்லப்படுது அதுக்கு மொசாட் அமைப்பின் தலைவர் அவர் பேர் டேவிட்டுன்னு நினைக்கிறேன் அவருடைய ஆதரவு முழுமையாக இருப்பதாக செய்திகள் வெளியாகுது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமராக இருந்தாலும் சரி ஒரு தலைவராக இருந்தாலும் சரி அவருக்கு இஸ்ரேல் நாட்டின் மொசாட் அமைப்பின் தலைவரோட ஆதரவு இருக்குது அப்படின்னா அதை யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இஸ்ரேல் பிரதமர் நத்தனியாகு ஹமாஸின் பலவீனத்தை பயன்படுத்தி பேச்சுவார்த்தையிலிருந்து எவ்வளவு ஆதாயம் எடுக்க முடியுமோ அவ்வளவு ஆதாயம் பார்க்க முயற்சிக்கிறார் என்று அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அதிகாரிகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சர்வதேச நாடுகளின் முக்கியமாக அரபு நாடுகளின் அழுத்தம் ஹமாஸை இந்த ஒப்பந்தத்திற்கு தள்ளியுள்ள ரகசியம் வெளியாகி காசாவில் இருக்கக்கூடிய ஒரு சில மூத்த ஹமாஸ் தீவிரவாத தலைவர்கள் காசாவிலேயே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஹமாஸ் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் கத்தார் யுஏஇ ஈஜிப்ட் சவுதி ஈரான் போன்ற நாடுகளில் மறைந்து இருக்கக்கூடிய ஹமாஸ் தலைவர்களுக்கு ஆக மொத்தம் சின்வர் போன்றவர்களுக்கு ஹமாஸின் மேலடுக்கு தலைவர்களுக்கு இங்கு காசாவின் நிலைமை அவசரமாகிவிட்டது ஆயுதங்கள் இல்லை உடனடியாக சீஸ் வேண்டும் என்று சொல்லியதாக அமெரிக்காவின் சிஏஏ அமைப்பு ஆதாரங்களை சேகரித்து வெடிமருந்துகள் தீர்ந்து விட்டது சப்ளை முடிந்து விட்டது எனவே பிரதமர் கடுமையான நிபந்தனைகளை போடுறாரு அப்படின்னு எல்லா அமைப்புகளுமே இந்த ரகசியங்களை கண்டுபிடிச்சிருச்சு நத்தனியாவுக்கு இந்த டீட்டெயில்ஸ் மொத்தமே மொசாட் அமைப்பு வழியாக கிடைத்தது அமெரிக்காவின் சிஏஏ உளவுத்துறை அமைப்பு வழியாக கிடைத்தது அவர் இதை கையில் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு பெரிய கேம் ஆடுறார் உண்மையான நிலவரம் என்னன்னா அமாசுகிட்ட தற்போது போர் செய்வதற்கு ஆயுதம் கிடையாது போர் செய்வதற்கு ஆட்கள் கிடையாது டனல்ஸ் எல்லாம் மூடப்பட்டு விட்டது லட்சக்கணக்கான பேர் டனல்ஸ்க்கு உள்ளாடியே மாட்டிக்கிட்டாரு இந்த டேட்டாஸ் எல்லாம் ஒரு டைம் வெளியே வரும் தற்போதைக்கு அல்மோஸ்ட் இரண்டு லட்சம் காசா மக்கள் இறந்து விட்டதாக சொல்லப்படுகிறது இந்த சாவு எண்ணிக்கையில் இந்த மரண எண்ணிக்கையில் சேர்க்கப்படாத ஹமாசை எத்தனை பேர் இருக்கிறான் அப்படிங்கிறது நாட்கள் போக போகத்தான் தெரியும் ஒன்பது மாதங்கள் நடந்த போர் முடிவுக்கு வருமா வராதா அப்படிங்கிற கேள்வி இருக்கும்போது போரின் எல்லா இலக்குகளையும் என்னுடைய எல்லா ஆப்ஜெக்டிவ் எல்லா கோல்ஸ் எல்லா டார்கெட்டுகளையும் நாம் அடையும் வரை இஸ்ரேல் போரை மீண்டும் தொடங்க அனுமதிக்க வேண்டும் கண்டிஷன் நம்பர் ஒன் மிக முக்கியமான பிலடெல்பி தாழ்வாரம் மற்றும் ரஃபா பாஸ் போன்றவற்றை இஸ்ரேல் கண்ட்ரோல் செய்யும் கண்டிஷன் நம்பர் டூ எகிப்திலிருந்து காசாவிற்குள் ஆயுதங்கள் கடத்தப்படுவது தடுக்கப்பட வேண்டும் கண்டிஷன் நம்பர் த்ரீ ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் ஹமாஸ் யாருமே காசாவுக்குள் திரும்பக்கூடாது கண்டிஷன் நம்பர் போர் ஆயுதங்கள் உள்ளே நுழையவே கூடாது அது எந்த வழியிலாக இருந்தாலும் சரி எந்த விதமான ஆயுதங்களும் முக்கியமாக வடக்கு காசாவில் நுழையவே கூடாது கண்டிஷன் நம்பர் ஃபைவ் டனல்ஸ் கனெக்டிவிட்டி துண்டிக்கப்பட வேண்டும் சுரங்க பாதைகளை தடுக்க அண்டர் கிரவுண்ட் வால் ஒன்று சுவர் ஒன்று கட்ட எகிப்து அரசு ஒப்புக்கொண்டுள்ளது இதெல்லாம் நமக்கு தெரியுமா அந்த கட்டுமானத்துக்கு தேவையான பணத்தை அமெரிக்கா செலவழிக்கும் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது இந்த எல்லையில் கட்டப்படக்கூடிய இந்த சுவர் பக்கத்தில் எகிப்திய பக்கத்தில் எகிப்து நாடு அவர்கள் பக்கத்தில் வைக்கப் போகும் சென்சார்ஸ் மற்றும் கேமராக்களுக்கு இஸ்ரேலுக்கு ஆக்சஸ் கொடுக்கப்படும் இதெல்லாம் நடந்தால் மட்டும்தான் சீஸ் ஃபயர் என்ற கண்டிஷன் இஸ்ரேல் பிரதமர் நத்தன்யாகு இஸ்ரேல் நாட்டால் இஸ்ரேலின் மொசாட் அமைப்பால் கொடுக்கப்பட்டுள்ளது இதை விட ஹமாஸுக்கும் சரி மற்ற அரேபிய நாடுகளுக்கும் சரி சைனாவுக்கும் சரி ஈரானுக்கும் சரி தோல்வி அப்படிங்கிறது முகத்தையே அடிக்கிற மாதிரி இதை விட என்ன நடக்கணும் சொல்லுங்க மூஞ்சியில் அடிச்சாச்சு நீ ஆயிரத்தி இருநூறு பேரை கொன்ன ஒரு இருநூறு பேர் கடத்திட்டு போனேன் ஒன்பது மாதமாக உன்னுடைய ஒவ்வொரு அமைப்பும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீடுகள் ரோடு எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டு மொத்த காசா பகுதியை விட்டு எல்லாருமே வெளியே போயாச்சு நாங்க தான் ஆட்கள் அப்படின்னு சொன்ன ஹமாஸ் யாருமே காசாவுக்குள்ள கிடையாது ஆனா இப்ப தோல்வி ஒத்துக்கிட்டு ஒரு சீஸ் ஃபயர் வேணும் அப்படின்னு மூளைக்கு மூளைக்கு ஓடுற ஒவ்வொருத்தர்கிட்ட பேசுகிறேன் இதெல்லாம் உனக்கு தேவையா அவன் சொல்கிறான் ஹமாஸ் இஸ் ஃபுளோட்டிங் இன்டிபெண்ட் கவர்மெண்ட் டு ரன் போஸ்ட் வார் முடிந்ததுக்கு அப்புறம் காசாவில் பாலஸ்டீனியன்ல உள்ள ஒரு இண்டிபெண்ட் அது ஹமாஸாகவும் இருக்க வேண்டாம் இஸ்ரேலாகவும் இருக்க வேணாம் இருக்கக்கூடிய ஒரு குழு ஒரு ஒரு கூட்டம் அதை கவர்மெண்ட்டை ரன் பண்ணா போதும் அப்படின்னு இப்போ ஹமாஸ் ஆரம்பிச்சிருக்கான் இதெல்லாம் தேவையா ஐடியா இன்னைக்கு சொல்லியிருக்கு இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இன்னைக்கு சொல்லியிருக்கு இட் கில் டிபுட்டி கமாண்டர் ஆஃப் ஹமாசஸ் ஜையா பட்டாலியன் சைஜையா பட்டாலியன்ல மிக முக்கியமான ஒரு தலைவரை இன்னைக்கு கொண்டு பைடன் நேட்டோவில் நேற்று பேசுறாரு ஹி இஸ் இண்டிகேட்டிங் இஸ்ரேல் கேன் பெர்சியூ ஹமாஸ் லீடர்ஷிப் ஆஃப்டர் வார் விச் சுட் அவர் சொல்றாரு போர் இப்போ முடியட்டும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடக்கக்கூடிய போர் இப்போ முடியட்டும் ஆனால் அந்த ஹமாஸ் தீவிரவாதிகளாக இருந்தாலும் சரி முக்கியமாக ஹமாஸ் தீவிரவாதிகளின் தலைவர்களை கொல்லுற வேலையை இஸ்ரேல் எப்போ வேண்மாலும் தொடர்ந்து செய்யட்டும் அப்படின்னு பைடன் பேசுகிறார் பைடன் நேட்டோ சம்மிட்டில் அவருடைய பேச்சில் அவருடைய ஸ்பீச்சில் உளறி இருக்கிறார் சரியா ட்ரம்ப்புக்கு பதிலாக ஹாரிஸுன்னு சொல்கிறாரு ஹாரிஸுக்கு பதிலாக ட்ரம்ப்புன்னு சொல்கிறாரு ட்ரம்ப்புக்கு பதிலாக புட்டின்னு சொல்கிறாரு மாற்றி மாற்றி பேசுகிறாரு உண்மையிலே அவர் இந்த எலெக்ஷனில் ரன் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல வி ஹவ் நத்திங் காசான்ஸ் ரிட்டர்ன் டு செயா ஆஃப்டர் ஐடியா ஃப்ரெட் டூ வீக் ரைட் இந்த செயஜையா பகுதியில் ரெண்டு வாரம் ரைடுங்க ஐடிஎஃப் வந்து ரெண்டு வாரம் நாங்க இருக்கான் எங்க டனல்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு அழிப்போம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டில் தான் ரெண்டு வாரம் ரைடு வந்து இந்த ஷேஜா பகுதியில் ஐடிஎஃப் போயிருந்துச்சு இப்போ அது முடிஞ்சு மக்கள் உள்ள போக ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவல் காசான்ஸ் அங்கே போனா அங்க எதுவுமே இல்லையே இங்க நாங்கள் எங்க திரும்பறது எதுக்கு வர்றது அப்படின்னு ஐடிஎஃப் ஐடி ப்ரோ ஷோஸ் ஆர்மி கொலோசோல் எரர்ஸ் ரெசிடென்ட்ஸ் பிரைபரி அந்த அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதல் இருக்குது பார்த்தீங்களா போன வருடம் நடந்த அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதல் அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடியலைங்க இதுதாங்க இஸ்ரேலு ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு அந்த அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதல் எப்படி நடந்தது எப்படி நம்ம இராணுவம் தோல்வி அடைந்தது எப்படி அதை கண்டுக்காம விட்டாங்க எப்படி அவனுங்க உள்ள வந்து தாக்க முடிஞ்சது அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போயிட்டு இருக்கு அதில் நிறைய கண்டுபிடிப்புகள் புதுசாக வந்திருக்கிறதாக சொல்லியிருக்கு கேலண்டு சொல்கிறாரு அக்டோபர் ஏழாம் தேதி என்ன நடந்தது எப்படி நடந்தது நீங்கள் வந்து நானும் நத்தனியாகவும் இதில் ஃபெயில் ஆனோம் எங்களுடைய பலவீனம் தான் அவங்க இப்படி தாக்குறதுக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டளவில் நம்ம நாட்டில் சிபிஐ மாதிரி ஸ்டேட் லெவல் இஸ்ரேல் அளவுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் நடத்துங்க அது என்னவாக இருந்தாலும் நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னு கேலண்ட் இன்னைக்கு வெளியே சொல்லியிருக்கிறார் இப்போ பாருங்கள் அமாஸ் மொத்தமாக பலவீனம் அடைந்து விட்டது உங்கள்கிட்ட யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா போய் சிஐஐ மொசாட் கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய டேட்டாவை போய் பார்க்க சொல்லுங்கள் சரியா தோல்வி அடைந்த ஹமாஸ் உலகத்தில் தீவிரவாதம் செய்யக்கூடிய எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பாடமாக இருக்கணும் ஒன்பது மாதம் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்களை இழந்து தன்னுடைய வீடு உறைவிடம் எல்லாத்தையும் இழந்து சாப்பிட உணவு இல்லாமல் மருந்து அதாவது நோய்க்கு மருந்து இல்லாமல் போட துணி இல்லாமல் தன்னுடைய மொத்த இன வர்க்கத்தையே அழித்து வருங்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இப்போ அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது இதெல்லாம் தேவையா ஸோ தீவிரவாதத்தை தொடங்குறவன் தீவிரவாதத்தாலேயே அழிவான் அதுதான் இப்போ காசாவில் நடந்திருக்கு இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீவிரவாதிகளுக்கும் பாடம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீவிரவாதிகளும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது தான் காசா லெசன்ஸ் காசா பாடம் காசா படிப்பினைகள் அப்படின்னு இவங்க எல்லாம் கற்றுக்கணும் இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைனா மற்ற வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மைடி ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் so much மச் dear ஃப்ரெண்ட்ஸ் for watching ஆல் மை videos அண்ட் சப்போர்டிங் மை சேனல் அண்ட் I come back with வித் next நெக்ஸ்ட் awesome video. வீடியோ இட்ஸ் bye, bye from Suresh. ஸ்டே சேஃப் ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிகின் யுர் லைஃப் நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபிரெட்ஸ் நம்பணும் ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அஸ் ஆல்வேஸ் ஆல்வேஸே ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரெண்ட்ஸ் அத்தியர் ஹோம் உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலேயே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ